குருவி விவசாயம். ஒரு காட்டில் பட்டுன்னு ஒரு குருவி இருந்தா. அவளுக்கு மூணு குழந்தைகள். அவ ரொம்பவும் கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி தன்னோட மூன்று குழந்தைகளையும் நல்லா படிக்க வச்சா. அப்போ ஒரு நாள் பட்டு, பசங்களா இன்னைக்கு ஸ்கூல் லீவு, எங்கேயும் போகாம வீட்லயே விளையாடிட்டு இருங்க. நான் நம்ம தோட்டத்துக்கு போய் காய்கறிகள் எல்லாம் பறிச்சு சந்தைக்கு போய் வித்துட்டு வந்துடுறேன். சரிங்கம்மா. அம்மா வரும்போது எனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வாங்கம்மா. சரிடா செல்லம். அம்மா எனக்கு எழுத நோட்டும் பென்னும் வேணும். சரிடா வாங்கிட்டு வரேன். அம்மா போயிட்டு வரேன், பார்த்து பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்டு தோட்டத்துக்கு கிளம்பினான். அவ தோட்டத்துல இருந்த தக்காளி பழங்களை பறிச்சுட்டு சந்தைக்கு விற்க போயிட்டான். சந்தையில் பட்டுக்குருவியோட பழங்கள் போனதும் அரை மணி நேரத்திலேயே வித்துருச்சு. இதை பார்த்த ராணிக்காகவும், காலையிலிருந்து உட்கார்ந்துட்டு இருக்க, ஒரு காய்கறி கூட விற்கல, ஆனா இவ என்ன கொண்டு வந்தாலும் உடனே வித்துட்டு போயிடுறாளே, இப்படியே போனா கடையை இழுத்து மூடிட்டு போக வேண்டியதுதான் அப்படின்னு நினைச்சிட்டு ராணிக்காகவும் பட்டுவோட தோட்டத்துக்கு போச்சு. அப்போ ராணிக்காகவும் பட்டுக்கிட்ட, பட்டு என்ன சீக்கிரம் காய்கறிகளை வித்துட்டு வந்துடுற, அப்படி என்னதான் இருக்கும் காய்கறிகள்? ராணியக்கா நான் எந்த செயற்கை உரங்களையும் போடுறது இல்லை, இயற்கை உரம் மட்டும்தான் போடுறேன். அப்புறம் இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளும் அடிக்க மாட்டேன். அதனாலதான் என் காய்கறிகள் ஆரோக்கியமானதாகவும் சுவையானதாகவும் இருக்கு. எல்லோரும் அதனாலதான் என்கிட்ட வாங்குறாங்க. நீங்களும் உங்க தோட்டத்துல இயற்கை உரங்களை போடுங்கக்கா, நல்ல சுவையான பழங்கள் கிடைக்கும். சரிக்கா, மழை வர மாதிரி இருக்கு, நான் வரப்பு எடுத்து விடுறேன். நீங்களும் போய் உங்க தோட்டத்துல வரப்பு எடுத்து விடுங்க, இல்லைனா செடிகள் எல்லாம் மழை தண்ணியில மூழ்கிரும் அப்படின்னு சொல்லிட்டு பட்டுக்குருவி இங்க இருந்து கிளம்பி போச்சு. ராணிக்காகவும், இந்த வயல்ல மழை வரும்னு சொல்லிட்டு போற பைத்தியக்காரி, உன்ன மாதிரி இயற்கை விவசாயம் பண்ணா எந்த லாபமும் பார்க்க முடியாது. நீ வியாபாரம் செய்யாம இருந்தாலே எனக்கு நல்ல வியாபாரமாகும் அப்படின்னு சொல்லிட்டு ராணிக்காகவும் பட்டுவோட நிலத்துக்கு தீ வச்சு எரிச்சிடலான்னு திட்டம் போட்டுச்சு. தோட்டத்தை சுற்றியும் நெருப்பு வச்சுட்டு அங்கிருந்து போயிடுச்சு ராணிக்காகவும். ராணிக்காகவும் போனதும் பலத்த மழை பெஞ்சது, தீயெல்லாம் அணைஞ்சிருச்சு. பட்டுக்குருவியோட தோட்டம் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் ராணிக்காகத்தோட தோட்டம் சரியாக வரப்பு எடுத்து விடாததுனால செடியெல்லாம் மழை நீரில் மூழ்கிடுச்சு. அடுத்த நாள் காலையில் தன்னோட தோட்டத்தை பார்த்து ராணிக்காகவும் அழுதுகிட்டே இருந்தது. பட்டுவோட தோட்டத்தை அழிக்கணும்னு நினச்ச ராணிக்காக தன்னோட தோட்டமே அழிஞ்சு போனதை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. பட்டு பழங்களை பறித்து சந்தையில் விற்று வழக்கம் போல தன்னோட வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக குழந்தைகளோட ஹாப்பியாக வாழ ஆரம்பிச்சது. ஹாய் குட்டீஸ், கெட்டது நினச்ச ராணிக்காகத்துக்கு தான் கெட்டது நடந்தது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கும் நடக்கும். கெட்டது நினைச்சோன்னா நமக்கும் கெட்டது தான் நடக்கும். அதனால எல்லோருக்கும் எப்பவும் நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பாய் குட்டி. ஒரு அழகான காட்டில் மாலை பொழுதில் பறவைகளும் விலங்குகளும் உணவு தேடி முடிச்சுட்டு தங்களோட வீட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்போ வானத்தில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு புதுசாக நிறைய வண்ணங்களில் மேகங்கள் அங்கேயும் இங்கேயும் அலம்போதிட்டு இருந்துச்சு. அதை பார்த்த பறவைகளும் விலங்குகளும் ரொம்பவும் பயந்து போய் தங்களோட குழந்தைகளை இருக்க கட்டி அணைச்சிட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்க. வெளியே வர ரொம்பவும் பயந்தாங்க. அப்போது ஒரு அழகான சிட்டுக்குருவி, அம்மா அம்மா நான் தான் இந்த மேகங்களுக்கு விதவிதமான வண்ணங்கள் அடித்தேன். நேற்று நீங்கள் வாங்கி கொடுத்த அந்த வண்ண பென்சில்களை வச்சு தான் இவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்கேன், பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிச்சு. அதை கேட்ட அம்மா குருவி அதோட பயத்தை மறந்து சிரிச்சுட்டே தன்னோட குழந்தைய கொஞ்சிட்டு, ஆமாடா தங்கம், அது நீ வரைஞ்ச மேகம்தான் அப்படின்னு சொல்லி அது தன்னோட குஞ்சு குருவியை கட்டி அணைச்சிக்கிச்சு. அப்போ குட்டி குருவி, அம்மா நீங்கிட்ட இன்னும் நிறைய வண்ணங்கள் இருக்கு, வாங்கம்மா உங்களுக்கும் இதே மாதிரி அழகா பூசி விடுறேன் அப்படின்னு சொல்லிச்சு. அதை கேட்ட அம்மா குருவி, ஐயோ ஆளை விடுறா சாமி அப்படின்னு வெளியே போயிடுச்சு. குட்டி குருவியும் கையிலிருந்த வண்ணப்பொடியை எடுத்துட்டு அம்மாவை துரத்திட்டே போச்சு. ரெண்டு பேரும் மாறி மாறி வண்ணங்களை பூசிக்கிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. இதை பார்த்த காட்டில் இருந்த மற்ற விலங்குகளும் பறவைகளும் பயத்தை விட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க.
வண்ணப்பொடிகளை தூவி விளையாட ஆரம்பித்தாங்க. அப்போ அந்த காடே பல வண்ணங்கள் நிறைந்த நந்தவனமாக காட்சியளிச்சுது. அப்போது சிலு சிலுன்னு ஒரு மலையும் பேஞ்சுது. மழை நின்னதும் அந்த வண்ணங்களை சுமந்த மேகமும் காணாமல் போயிடுச்சு. நம்ம எப்பவும் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் இருந்தால் எவ்வளோ பெரிய கஷ்டமும் பயமும் காற்றோட காற்றாக மாயமாக மறைஞ்சே போயிடும். பாய் குட்டீஸ் இன்னமும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாங்க. அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ராணிக்காகமும் வாழ்ந்து வந்துச்சு. ராணிக்காகமும் பட்டுக்குருவியும் காட்டில் கிடைக்கிற காய்கறிகள் பழங்களை சந்தையில் கொண்டு போய் விற்பாங்க. அப்படி ஒரு நாள் ராணிக்காகவும் பழங்கள் காய்கறிகளை கொண்டு போய் சந்தையில் விற்றுக்கிட்டு இருக்கும்போது, என்னடா இன்னைக்கு ஒருத்தரையுமே காணமே, இப்படி காலையிலிருந்து கடைக்கு ஈயோட்டிட்டு உட்கார்ந்துருக்கிறமே, ஒருத்தரும் வரலே அப்படின்னு புலம்பிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தது. அந்த நேரம் பார்த்து ராணிக்காகத்தோட கடைக்கு ஒரு பசுமாடு வந்தது. வாங்க வாங்க வாங்க, என்ன வேணும் என்ன வேணாலும் எடுத்துக்கங்க, எது எடுத்தாலும் 20 ரூபாய்தான். எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, சாப்பிட்றதுக்கு ஏதாவது பழங்கள் கிடைக்குமா? இவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோங்க, காசை கொடுத்தா பழம் கிடைக்க போகுது, இதில் என்ன இருக்கு? காசா? என்கிட்ட காசு இல்லையே. என்னது காசு இல்லையா? காசு இல்லாம எதுக்குமா கடைக்கு வந்த? போ போ. நான் பக்கத்து ஊர்ல வாழ்ந்துட்டு இருந்தேன். என்னை ஒரு வயதானவர் வளர்த்திக்கிட்டு இருந்தார். அவர் திடீர்னு இறந்துட்டார். என்னை இப்போ பார்த்துக்க யாரும் இல்லை. என் வயிற்றில் ஒரு குட்டி வளருது. அந்த குட்டியும் பட்டினியாக தான் கிடக்குது. தயவு செஞ்சு எனக்கு ஏதாவது உணவு கொடுங்க, நான் உங்களுக்கு என்ன வேணாலும் வேலை செஞ்சு தரேன். என்னது கொஞ்சம் பழங்கள் கொடுத்தால் கூட போதும். அப்படின்னு எவ்வளவோ காமாட்சி பசு கெஞ்சி கேட்டு கூட ராணிக்காகவும் ஒரு பழங்கள் கூட கொடுக்கல. காமாட்சி பசுவை ராணிக்காகவும் விரட்டி விட்டுருச்சு. சோகமா காமாட்சி பசு அங்கிருந்து நடந்து வந்துட்டு இருந்தது. வர வழியில பட்டுக்குருவியோட கடையை பார்த்துச்சு. பட்டுக்குருவியோட கடைக்கு பக்கத்தில் காமாட்சி பசு போச்சு. அப்போ பட்டுக்குருவி, வாங்க வாங்க, என்ன வேணும்? பழங்கள் இருக்கு, காய்கறிகள் இருக்கு, உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கலாம். எது வாங்கினாலும் கிலோ வெறும் 10 ரூபாய்தான். என்கிட்ட காசு இல்லை. ஓ, அப்ப நீங்க பழம் வாங்க வரலையா? எனக்கு பசியா இருக்கு, பழங்கள் வேணும். ஆனா உனக்கு கொடுக்க என்கிட்ட காசு இல்லை. நீ எனக்கு கொஞ்சம் பழங்கள் தரையா? நான் என்னால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறேன். எனக்கு உங்ககிட்ட எந்த உதவியும் இப்போ தேவைப்படாதே. நான் பக்கத்து ஊர்லேருந்து வரேன். என் வயிற்றில் ஒரு குட்டி இருக்கு. அங்கே எந்த உணவும் இல்லாமல் 2 நாளாக நான் பட்டினி இருக்கேன். இந்த காட்டுக்குள்ள ஏதாவது உணவு கிடைக்குமேனு தான் நான் இங்கே வந்தேன். ஆனால் இங்கேயும் எனக்கு எதுவும் கிடைக்கல. இப்படியே போனால் என்னால் நடக்கக்கூட முடியாது. தயவு செஞ்சு எனக்கு ஏதாவது கொஞ்சம் பழங்கள் கொடுக்குறியா அப்படின்னு காமாட்சி பசு கேட்டுச்சு. அதுக்கு பட்டுக்குருவி, அச்சோ அப்படியா, கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு பழங்கள் தரேன், சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க. நீங்கள் எனக்கு பணம் எதுவும் தர வேண்டாம், வேலையும் செஞ்சு தர வேண்டாம், நீங்கள் உங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க அப்படின்னு பட்டுக்குருவி தான் கிட்டே இருந்த பழங்களை எல்லாம் காமாட்சி பசுக்கு கொடுத்துட்டு அங்கிருந்து போயிடுச்சு. காமாட்சி பசு அந்த பழங்களை சாப்பிட்டுட்ருக்கும்போது அங்கே ராணிக்காகவும் வந்தது. ராணிக்காகவும் அதை பார்த்து அது தன்னோட பழக்கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்த பழங்கள்னு நினச்சிக்கிச்சு. ராணிக்காகவும் காமாட்சி பசுக்கிட்ட, உங்கள் பழங்களை திருடலை, இது உங்கள் கடையிலிருந்து எடுத்த பழங்கள் கிடையாது. என்ன கதை விடுற, நீ பசிக்குதேன்னு கேட்ட, ஆனால் நான் கொடுக்கல, அதற்காக திருடிட்டு வந்து வச்சு தின்னுட்டு இருக்க. கேட்டா இது உன் பழம் இல்லைன்னு கதையை அழைக்கிற, நீ என்ன மரத்து மேலே ஏறி பழமா பறிச்ச? ஐயோ, நிஜமா சொல்றேன், நான் உங்கள் பழங்களை திருடலை, இது
எனக்கு ஒரு குருவி கொடுத்தது. என்னதே குருவியா? நீ போய் சொல்ற, நீ கண்டிப்பா என் பழக்கடையில இருந்து தான் எடுத்துட்டு வந்திருக்க. நான் போனப்போ நிறைய பழங்கள் காணாம போயிருந்துச்சு. அப்பவே எனக்கு உண்மையிலதான் சந்தேகம் வந்துச்சு. உன்ன நான் சும்மா விட மாட்டேன். அப்படின்னு ராணிக்காகவும் காமாட்சி பசுவை அந்த மரத்திலே கட்டி வச்சுட்டு பழங்களை எல்லாமே எடுத்துட்டு போயிடுச்சு. காமாட்சி பசு தன்னோட பசியிலையும் வலியிலையும் வேதனையிலையும் ரொம்ப அழுதுகிட்டு இருந்தது. கொஞ்ச நேரத்தில் அந்த வழியாக பட்டுக்குருவி வந்தது. பட்டுக்குருவி காமாட்சி பசுவை பார்த்துச்சு. காமாட்சி கிட்ட வந்து, அச்சோ காமாட்சி அக்கா, என்ன ஆச்சு? உங்களை யார் இப்படி பண்ணது? நான் உங்களை பழங்களை சாப்பிட்டு ஓய்வெடுக்க தானே சொன்னேன். பட்டு, நீ எனக்கு ரொம்ப பெரிய உதவி செஞ்ச. நீ காசு எதுவும் வாங்காம எனக்கு உன்னோட பழங்களை கொடுத்து உதவின. ஆனால் அந்த காகம் என்னை இப்படி அடித்து கட்டி போட்டுருச்சு. அது மட்டும் இல்லை, என்னை சாப்பிட விடாமல் அந்த பழங்களையும் எடுத்துகிட்டு போயிடுச்சு. எனக்கு ரொம்ப முடியலை, மயக்கம் வர மாதிரி இருக்குப்பட்டு என்னை எப்படியாவது காப்பாற்று. அப்படின்னா காமாட்சி பட்டுக்குருவி கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிச்சு. அதை கேட்ட பட்டுக்குருவி, இருங்க நான் முதல்ல உங்களை இந்த கட்டிலேருந்து அவுத்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காமாட்சியோட கட்டையெல்லாம் அவுத்து விட்டுச்சு. காமாட்சியும் பட்டுக்குருவியும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே ராணிக்காகவும் அங்கே வந்துச்சு. ஏ பட்டு, நான் கட்டி போட்டிருந்த இந்த பசுமாட்டை நீயே அவுத்து விட்ட. அவ யாருன்னு தெரியுமா? என் பழக்கடையில இருந்த எல்லா பழங்களையும் திருடிட்டு வந்துட்டா. அவளை எதுக்கு நீ அவுத்து விட்ட? ராணி அக்கா, காமாட்சி அக்கா எந்த பழத்தையும் திருடல. அவங்களுக்கு நான் தான் பழங்கள் கொடுத்தேன். அவங்க நெறிமாத கர்ப்பிணி பசுவா இருக்காங்க. அவங்களுக்காக நான் கொஞ்சம் பழங்களை கொடுத்தேன். அதை போய் பிடுங்கிட்டீங்களே. அது மட்டும் இல்லாமல் எப்படி அவங்கள உங்களால் கட்டி வச்சு இவ்வளோ குடும்பப்படுத்த முடியுது அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு ராணிக்காக, ஏய் அவ பொய் சொல்றா, அது என் கடையில் இருந்த பழங்கள் தான். நான் பார்த்தேன், என் பழங்கள் நிறைய காணாம போயிருக்கு. அதெல்லாம் இதுதான். இல்லைக்கா, அது உங்க கடை பழங்களே கிடையாது அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு பின்னாடி இருந்து ஒரு குள்ள நரி நிறைய பழங்களை எடுத்துட்டு மறைஞ்சு மறைஞ்சு ஓடிட்டு இருந்தது. அதை பார்த்த பட்டுக்குருவி, ராணி அக்கா இப்போ பார்த்தீங்களா, உங்கள் பழங்கள் எல்லாம் யார் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரியுதா? நீங்கள் அநியாயமாக காமாட்சி அக்கா மேலே கோவப்பட்டுட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கர்ப்பிணி பசுன்னு தெரிஞ்சு கூட மனசாட்சியே இல்லாமல் நடந்துக்கிட்டீங்க. ஆமாம் பட்டு, நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிரு காமாட்சி, நான் பண்ணினது பெரிய தப்பு தான் அப்படின்னு ராணிக்காகவும் காமாட்சி கிட்ட மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாமல் தன்னோட தவறை உணர்ந்த ராணிக்காகவும் அந்த காமாட்சி பசுவுக்கு உதவவும் வந்துச்சு. அதுக்கப்புறம் பட்டுக்குருவியும் ராணிக்காகமும் தன்னோட கடைகளை பார்க்குறக்காக அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. காமாட்சி பசுவும் அதோட கண்ணுக்குட்டியோட அந்த காட்டிலே ரொம்ப சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிருச்சு. ஹாய் குட்டீஸ், இது சப்ஸ்கிரைபர்ஸ்க்கான நேரம். ஹாய் நந்து, ஹாய் மாயா, ஹாய் ஜீவா, உங்கள் கமெண்ட்ஸ்க்கு ரொம்ப நன்றி. இனி இந்த வீடியோவிலிருந்து சில கேள்விகள் கேட்க போகிறேன். யாரெல்லாம் சரியான விடைகளை கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். இதே மாதிரி அடுத்தடுத்து வர எல்லா வீடியோலையும் கேட்குற கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்கிற சில குட்டீஸ்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு சில பரிசுகளும் காத்திருக்கு. சரி, கேள்விக்கு போகலாம். இந்த கதையில் வர பட்டுக்குருவியோட குழந்தை பெயர் என்ன? சரியான பதிலை கமெண்ட் பண்ணுங்க குட்டீஸ். பாய் குட்டி. ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு குட்டீஸ் வில்லேஜ். ப்ளீஸ் குட்டீஸ், நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காட்டில் கடந்த ரெண்டு நாட்களாக அதிக அளவில் பனி பெஞ்சுது. அதனால பறவைகள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வராமல் வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்க. அப்போ ராணிக்காகவும், காளி எனக்கு ரொம்ப பசிக்குது, எந்திரிங்களே, கொஞ்சம் எந்திரிச்சு எனக்கு ஏதாவது உணவு கொண்டு வந்து தாங்களே. ராணி, இந்த நைட்டு நேரத்தில் நான் எங்கே போய் உணவு தேடுறது?
சிவனேனே, கொஞ்சம் தண்ணி இருந்தா குடிச்சிட்டு படுத்து தூங்க. என்ன கொஞ்சம் தூங்க விடு ராணி. ஐயோ, இந்த காளி நம்ம கஷ்டத்தை புரிஞ்சிக்கவே மாட்டாரு. சரி, நம்மளே போய் எங்கேயாவது கொஞ்சம் உணவு கிடைக்குதான்னு பாப்போம். ராணிக்காகவும் பட்டுக்குருவியோட வீட்டுக்கு போச்சு. பட்டுக்குருவியோட வீட்டுக்கு வெளியே நின்று ராணிக்காகவும் பூனை மாதிரி கத்துச்சு. அதை கேட்ட பட்டுக்குருவியோட குழந்தை மீனுக்குருவி, அம்மா அம்மா, என்னோட பூனை வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது என் ஃப்ரெண்டுமா, நான் அது கூட தான் விளையாடிட்டு இருந்தேன். அதுக்கு பசிக்கும் போல, அதான் அது உணவு கேட்குது. நான் ஏதாவது அதுக்கு சாப்பிட கொடுத்துட்டு வரட்டுமா? சரிடா தங்கம், போ போய் இருக்கிற அந்த ஒரு ரொட்டியை எடுத்து வச்சுட்டு வா. சீக்கிரம் வந்துடுடா தங்கம், வெளியே ரொம்ப குளிருது. சரிம்மா. மீனுக்குருவி வெளியே வந்து ரொட்டியை வச்சுட்டு பார்த்தது. ஆனால் அங்கே யாருமே இல்லை. அச்சோ, நான் வரேன்னு பயந்து போயிடுச்சு போல பூனைக்குட்டி. சரி, நான் உள்ள போயிட்டா அது வந்து சாப்பிடுக்கும். ஏதோ பூனை பசியோட வந்துட்டேன், நல்ல உணவு நல்ல உணவு அப்படின்னு அங்கே இருந்த ரொட்டியை ராணிக்காக சாப்பிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. அடுத்த நாள் காலையில் சூரிய வெளிச்சம் வந்துச்சு. எல்லா பறவைகளும் ஒரு மரத்துக்கடியில் ஒன்றா கூடியிருந்தாங்க. அப்போது பட்டுக்குருவி, பறவைகளா, யாரும் இரவு நேரங்களில் வெளியே போகாதீங்க, நீங்கள் உங்கள் கூட்டிலையே இருங்க. இப்போது பனிப்பொழிவு ரொம்பவும் அதிகமாக இருக்கனால நம்ம வெளியே போனால் பயங்கரமான காய்ச்சல், நிமோனியா அந்த மாதிரி வந்துடும். அது ரொம்பவும் உயிருக்கு ஆபத்தானது. எந்த காரணத்தை கொண்டும் யாரும் வெளியே போயிடாதீங்க. இரவு நேரங்களில் உங்கள் வீட்டிலையே இருங்க. ஆமாம், வாங்க களி, இவ ஏதோ புதுசாக சொல்லுவான்னு பார்த்தா வெளியே போகாத, அங்கே போகாத, இங்கே போகாதேன்னு. இதெல்லாம் சும்மா நம்புற மாதிரியா இருக்கு? நேற்று கூட தான் நான் வெளியே போயிட்டு வந்தேன், ஒன்றும் ஆகலையே. வாங்க வாங்க போகலாம். ராணி அக்கா, நான் உண்மையாக தான் சொல்கிறேன். நீங்கள் வெளியே போகிறத தயவு செஞ்சு நிறுத்துங்க, இல்லைனா உங்களுக்கும் அந்த நிமோனியா காய்ச்சல் வந்துடும். பார்க்கலாம் பார்க்கலாம். சரி சரி, எல்லாம் உங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க, பெருசாக சொல்ல வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பறவைகளும் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. பட்டுக்குருவி சொன்ன மாதிரியே மற்ற எல்லா பறவைகளும் இரவு நேரங்களில் வீட்டிலேருந்து வெளியே வராமல் பத்திரமா இருந்தாங்க. வீட்டுக்குள்ளேயே தேவையான அளவு நெருப்பு மூட்டிக்கிட்டு குளிருக்கு போர்வைகளை போத்திக்கிட்டு வெளியே வராமல் நிம்மதியாக படுத்து தூங்கினாங்க. ஆனால் ராணிக்காக மட்டும் எதையும் கேட்காம எதையும் நம்பாமல் வெளியே போகிறக்காக கிளம்பிச்சு. பேச்சி கிளி வீட்டை தட்டுச்சு. ஏய் பேச்சி, வெளியே வா, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, தூக்கமும் வரல, கொஞ்சம் வெளியே வாயேன், நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். ஏய் ராணி, எனக்கு தூக்கம் வருது, நீ தயவு செஞ்சு இங்கிருந்து கிளம்பு. வெளியே வந்தால் காய்ச்சல் வந்துடும், நான் வரமாட்டேன். என் குழந்தை என்கிட்ட தான் படுத்து தூங்கிட்டுருக்கா, நான் எந்திரிச்சேன்னா அவளும் எந்திரிச்சிருவா. நைட்டு நேரங்களில் வெளியே வர்றது சரியில்லை, நீ உன் வீட்டுக்கு போய் படுத்து தூங்குற வேலையை பாரு அப்படின்னு பேச்சு கிளி சொல்லிச்சு. ஆனாலும் அதை கேட்காம ராணிக்காகவும் அப்படியே காட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்தது. அப்போது அங்கே வயசான ஒரு குருவி படுத்து தூங்கிட்டு இருந்தது. ராணிக்காகவும் பக்கத்தில் இருந்த கொஞ்சம் தண்ணியை கொண்டு வந்து அந்த குருவியோட கூட்டில் ஊற்றி விட்டுருச்சு. தண்ணியை ஊற்றிட்டு ராணிக்காகவும் ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிச்சு. அப்போது அந்த வயசான குருவி, ஐயோ, யார் தண்ணியை ஊற்றுனது, என்னால் முடியலையே அம்மா, குளிருதே, ஏற்கனவே இந்த பனியோட குளிர தாங்க முடியல, யாரோ தண்ணியை ஊற்றிட்டாங்களே அப்படின்னு சொன்னதையும் மரத்துக்கு பின்னாடி இருந்த ராணிக்காகவும் சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த சிரிப்பு சத்தம் கேட்டதும் அந்த வயசான குருவி, யாரு யாரு சிரிக்கிறது, ஏன் இப்படி பண்ணுறீங்க, இது உங்களுக்கு நல்லா இருக்கா, என் கூடு பூரா அடைஞ்சு போச்சு, நான் இனி எங்கே போய் படுப்பேன், அம்மா இந்த குளிர்லேருந்து என்னை காப்பாற்று கடவுளே
அப்படின்னு அழுதுட்டு இருந்தது. இதை பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டுட்டு ராணிக்காகம் போய் அதோட வீட்டில் படுத்துச்சு. அடுத்த நாள் காலையில் காளிக்காகம் எந்திரிச்சிருச்சு. ஆனால் ராணிக்காகம் எந்திரிக்காமல் ரொம்ப நேரமாக படுத்துக்கிட்டே இருந்தது. அதை பார்த்த காளிக்காகம், ஏய் ராணி என்ன ஆச்சு, எந்திரி வெடிஞ்சிருச்சு. ஐயோ காளி, என்னால் எந்திரிக்கவே முடியல காளி, இறக்க ரொம்ப வலிக்குது, என்னால் அசைய கூட முடியல, உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது, ஐயோ காளி என்ன காப்பாத்துங்க. ஆமா, நைட்டு பூரா வீட்டில் இருக்காம வெளியே போய் சுத்திக்கிட்டே இருக்க அப்புறம் இப்படிதான் ஆகும், சொன்னா எங்க கேக்குற நீ. காளி, நான் பண்ணது தப்புதான், ஆனா இப்போ உடனே போய் டாக்டர் கூட்டிட்டு வாங்க காளி, என்னால முடியல, இப்படியே போனா நான் செத்துருவனோன்னு பயமா இருக்கு. சரி சரி இரு, நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வரேன். காளிக்காகம் டாக்டர் கூட்டிட்டு வந்து அங்க பார்த்துச்சு. டாக்டர், இது ரொம்ப ஆபத்தான வியாதி போல இருக்கே, ராணிக்கு நிமோனியா தான் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன், இதுலேருந்து அவ்வளோ சீக்கிரம் காப்பாற்ற முடியாது. ஐயோ டாக்டர், இப்படி சொல்லாதீங்க, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க, நீங்கள் எவ்வளோ ஊசி போட்டாலும் பரவாயில்ல, என்ன மாத்திரை கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் சாப்பிட்டுக்கிறேன், ஆனால் என் உயிரை மட்டும் காப்பாத்திருங்க டாக்டர். ராணி, இதெல்லாம் வெளியே போகிறதுக்கு முன்னாடியே யோசிச்சுருக்கணும். சரி, நான் ஊசி போடுறேன், மருந்துகளும் தரேன், ஆனால் சரியாகிறது கொஞ்சம் சிரமந்தான். அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ஊசி போட்டு மருந்துகளும் கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிட்டார். ஆனால் ராணிக்காகம் படுத்த படுக்கையாகவே இருந்தது. 6 மாதமாகியும் ராணிக்காகத்தினால கொஞ்சம் கூட நகரவே முடியல. ரொம்ப நாள் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக ராணிக்காகம் ரெடியாச்சு. இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியுது குட்டீஸ்? நம்ம அடுத்தவங்களுக்கு சின்ன கெட்டதுன்னு நினச்சாலும் அதை விட பல மடங்கு நமக்கு நிறைய கெட்டது நடக்கும். குட்டீஸ், இனிமேல் எல்லாத்துக்கும் உதவணும், யாரையும் துன்புறுத்தக்கூடாது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.